My dear friends, இன்றைக்கு நம்ம பார்க்க போற வாக்குத்தத்த வசனம் எண்ணாகமம் 23:21 இருக்கு. அது என்னன்னு பார்ப்போமா? யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் யோசிக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் மாதிரி என்னோட வாழ்க்கையிலையும் எனக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, இல்லைனா என் வாழ்க்கையில் நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன், அதனால எனக்கு நிறைய அந்த கான்சிக்வன்சஸ் இருக்குது. இதே போல் நான் கஷ்டப்பட்டு நான் செஞ்ச காரியங்கள் எல்லாமே போயிருமோ அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரவேல் மக்கள் அவங்க எப்படி என்னென்ன காரியங்களில் கடந்து வந்தாங்களோ, என்ன தான் இருந்தாலும் அவங்களுடைய நேம், அவங்களுடைய ரெப்யூட்டேஷன் எதுவுமே அணுகாதபடி ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தார். கடைசி வரைக்கும் நீங்கள் என் ஜனங்கள் அப்படின்ட்டு தான் ஆண்டவர் அவங்கள கூப்பிடுவார். நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, நீங்கள் வந்து உங்களை சபிக்கிறேன் அப்படின்ட்டு, உங்கள் மேலே கோபமாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லாமல், நீங்கள் என் ஜனங்கள், நான் எப்பவுமே உங்கள் நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் செய்வேன், உங்களுக்கு தீங்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய ஜனங்களுக்கு செய்கிறார். அதே போல தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் உங்களுக்கு செய்கிறார். நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்ட், உங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து, இல்லைனா நீங்கள் தப்பு செய்த வாழ்க்கையை நினைத்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் இடத்தில் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, நீங்கள் முழுமையாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், இது என் ஜனம், இது என்னோட பிள்ளை அப்படின்ட்டு சொல்லி உங்கள் பழைய வாழ்க்கையை நீங்கள் நினைவு கூறாதபடி ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து, ஒரு புது நாமத்தை கொடுத்து, ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து உங்களை மாற்றுவார். ஸோ அவர் இன்று முதல் உங்களை என் ஜனம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் பதிவு செய்வார். ஸோ இன்றைக்கு தைரியமாக இருங்க. இதே தான் நம்ம வேதத்தில் சங்கீதம் 37:24 நம்ம பார்க்குறோம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஆமாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் உங்களை நீங்கள் விழுந்தாலும் நீங்கள் ஒருபோதும் தள்ளுண்டு போகாமல் அவர் உங்களை காத்து கொள்வார். உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் எழுப்பி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பாதிப்பாகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். ஒரு புது நாமத்தை உங்களுக்கு கொடுப்பார், என் ஜனம் என்று சொல்லி அவர் உங்களை அழைப்பார். ஸோ இன்றைக்கு அந்த சந்தோஷத்தோடு நம்ம இந்த புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம், அவருக்கு நன்றி சொல்வோம். இப்பொழுதும் ஜெபிப்போமா? ஹே சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கு அவங்க பயத்தில் இருக்கலாம் சுவாமி, இன்றைக்கு நான் இவ்வளோ தப்பு செய்திருக்கிறேனே, இல்லைனா நான் கட்டி வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு காரியமும் ஒரே செகண்டில் விழுந்துருமோ, இல்லைனா எனக்கு ஆபத்து வந்துருமோ, மற்றவங்க எதாவது பேசிடுவாங்களோ அப்படின்ற நிறைய பயங்களோடு இருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேலன் மக்களை எவ்வளோ நீ நேசித்தீரோ, அவர்கள் கரெக்டான வழியில் நடக்கணும், நான் அவர்களை பாதுகாத்து கொள்வேன், அவங்க செய்த பழைய காரியங்கள் எதுவுமே நான் நினைவு கூற மாட்டேன், ஒரு புது வாழ்க்கையை தரேன் அப்படின்னு சொன்னீரோ, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றை செய்யும் சுவாமி, ஒரு புது வாழ்க்கையை தானோ சுவாமி. இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் அறிக்கையிடும்போது அவர்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து ஒரு புது சாப்டரை ஸ்டார்ட் பண்ண, ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண கிருபை தானோ சுவாமி. இன்று முதல் அவர்கள் உம்முடைய ஜனங்களாக, உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய மகன், உம்முடைய மகளாக இருக்க கிருபை தாரோ சுவாமி. அந்த வழியை நீர் காண்பித்து அவர்களை வழி நடத்தும், அவர்களை ஆசிர்வதியும், இன்றைக்கு சந்தோஷத்தை அவர்களுக்கு தந்து அந்த புது வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். காட் பிளெஸ் யூ.